ஹாய் விவாஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிக்டாக் பிரபலமான திவ்யா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோசமான விஷயத்தை வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோ எடுத்து. ஸோ அது என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதில் என்ன பண்ணாங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா திவ்யா, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காத்து கற்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு டிக்டாக் பண்ணிட்டு இருப்பார். அவரை வந்துட்டு ஓட்டாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டிக்டாக்ல அவரோட வாய்ஸே அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே பிரபலமான ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யா, ஸோ இவங்களும் எல்லாருக்குமே தெரியும், எங்கே பார்த்தாலும் கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தருவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கருப்பு கலையோட அவங்க தம்பியவே பார்த்தீங்கன்னா இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் அதுக்கப்புறம் காத்து கருப்பு கலை, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டிக்டாக் ஒரு வீடியோவும் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு காத்து கருப்பு கலைக்கு ஒரு கிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையனும் அவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதை எதுக்காக திவ்யா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலைக்கும் திவ்யாவுக்கும் ஆகாது போல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உன் தம்பியவே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு லவ் பண்ணுறேன், நீ என்ன பண்ண போகிற, இதை பார்க்குற, நீ கயிற்றுல தொங்குற அப்படின்ற மாதிரி திவ்யா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. திவ்யாவை வந்துட்டு காத்து கருப்பு கலை பார்த்தீங்கன்னா கலாச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, உன்னெல்லாம் யாரடியில் லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருக்காங்க போல இருக்குது. அதை அவரை வந்துட்டு இப்போது ஜெயிக்கிற, அதாவது உன்னை ஒரு சவால் விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட தம்பியவே இப்போ வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பையனும் வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறான், இந்த இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஐ லவ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுரோட்லேயே லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணி வச்சிட்டிங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி என்ன கடராவிடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா என்ன அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக யூடியூப்பில் போயிட்டு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ண, இந்த திவ்யா பண்ண விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்கிறதுக்கே கொச்சமாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது இவங்க போட்ட வீடியோ எல்லாமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.